ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புத்த மடாலயம் ஒன்று இருந்துச்சு. அதாவது புத்திஸ் மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த புத்த மடாலயம் ஒன்று இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரபலமான ஒரு மடாலயம். அந்த மடாலயத்தில் படிக்கிறதுக்காக பல இடங்கள்லேருந்து பல மாணவர்கள் வருவாங்க. அவங்க வந்து ஒரு சில வருடங்கள் அங்கே தங்கியிருந்து அந்த புத்த மதத்தோட அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு போவாங்க. அந்த மடாலயத்துக்கு ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டார். அந்த மீட்டிங்கில் அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த மடாலயம் வந்து பல பேருக்கு பல பாடங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. யாருக்கிட்டேயுமே காசு வாங்காமல் எல்லாருக்கிட்டேயுமே நம்ம இலவசமாக தான் பயிற்சிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, இந்த வயசில் என்னால் இந்த மடாலயத்தை நடத்துகிற அளவுக்கான அந்த பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை வந்து அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் இந்த மடாலயத்தை நடத்தணும்னா அது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னாச்சு, என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பல பணக்காரர்கள் இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே நிறைய பணம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், தினமுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது வந்து யாருமே இல்லாத இடத்துல அவங்க தனிமையில் இருக்காங்களோ அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் திருடிக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அந்த அவர் சொன்ன அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரோட மனசுலையுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வருது. என்னடா இவ்வளோ நாள் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு தீய செயல்களுமே பண்ணாதீங்க, யாருக்குமே கஷ்டம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல அறிவுரைகளெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம குரு திடீர்னு நம்மளை போய் திருட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வியப்போடு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, இப்போ திருட சொன்னல, அப்போ நீங்கள் திருடும்போது உங்களை வந்து யாருமே பார்த்துடக்கூடாது. அப்படி யாராவது உங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை யாராவது உங்களை கவனிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அந்த திருடுற எண்ணத்தை வந்து கைவிட்டுட்டு திரும்ப வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவரோட குருநாதர் சொல்லிட்டாரு, அவரோட வார்த்தைகளையுமே தட்ட முடியலை. எல்லாருமே மாற்றி மாற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து, சரி எல்லோரும் கிளம்புங்க, இப்போவே நீங்கள் எல்லாருமே டவுனுக்கு போங்க, போயிட்டு இப்போவே ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போய் சொல்லிடுறாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த மானஸ்ட்ரி விட்டு வெளியில் போகிறாங்க. குரு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வெளியில் போகாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே இவர் அவர் கூப்பிட்டு, என்னாச்சுப்பா நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, குருவே நீங்கள் வந்து எல்லாரையும் திருட சொன்னீங்க, அதாவது திருடும்போது யாருமே உங்களை கவனிக்கக்கூடாது, அதேமாதிரி யாருமே உங்களை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த இடத்துல எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவருமே என்னப்பா சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, குருவே இந்த மாதிரி யாருமே கவனிக்காமல் யாருமே பார்க்காம ஒரு செயலை செய்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை, அது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அப்படியே யாருமே என்னை கவனிக்காத இடத்துல நான் போய் இருந்தாலுமே அப்போவுமே என்னுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை எப்போவுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கிட்ட இருந்து எப்படி நான் வந்து அதை தவிர்த்துட்டு அதை கவனிக்காத நேரத்தில் எப்படி என்னால் திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேள்வியை முன்வைக்கிறாரு. அது கேட்ட உடனே குருவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த பாடத்தை தான்ப்பா இன்றைக்கி எல்லாருமே சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன், நீ ஒன்று பண்ணு, உடனே போயிட்டு வெளியில் போயிட்டு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு வர சொல்கிறாரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுமே வெளியில் போய் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குரூப் குரூப்பாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மானஸ்ட்ரிக்கு வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க.
உடனே இவருமே போயிட்டு எல்லாரையும் வாங்க உள்ளே வாங்க குரு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. உடனே இப்போ குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நான் வந்து உங்களை திருடுறதுக்காக ஒரு கட்டளை சொன்னேன்ல, அது வந்து உங்களை திருடனாக்குறதுக்கோ அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருமே கவனிக்காத இடத்துல போய் திருடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே கிளம்பி போயிட்டீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உங்கள் கூடையே தான் இருக்குது. அது உங்களை எப்போவுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் மறந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்னாடி முன் வைக்கிறாரு. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புரியுது, ஆமாம் இல்லை, நம்மளுடைய உள்ளுணர்வு எப்போவுமே நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குமே, அது ஏமாற்றிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர்கிறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வை மீறி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது, அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத உன்னிப்பாக கவனிங்க, அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல விஷயங்கள் செய்வோம், சில சின்ன சின்ன விஷயங்கள், சில தீமையான விஷயங்களும் செய்வோம், அது வந்து யாருமே கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்வோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு நம்மளை எப்போவுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து பல இடங்களில் பார்த்துருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளுணர்வு வந்து இதை செஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகளை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுருவீங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு இருக்காது, ஒரு வருத்தமான ஒரு நிலையிலே தான் இருப்பீங்க. அதுவே ஒரு சில டைமில் ஒரு விஷயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும், நல்லா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. இது நீங்கள் வந்து பல இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால் உங்களுடைய உள்ளுணர்வை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அந்த இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே அது அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லிடும். அதனால் ஒரு குரு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா கௌதம புத்தருமே பார்த்தீங்கன்னா குருங்கிற ஒருத்தர் இல்லாமலே தான் அவருக்கு அவரே போதனைகளை பண்ணிக்கிட்டு அவருடைய உள்ளுணர்வு சொல்கிறத கவனித்ததுனால தான் அவரே பெரிய ஒரு புத்திமான உருவாகினார். உங்களோட இன்னர் சென்ஸ் சொல்கிறது எப்போவுமே கூர்ந்து கவனிங்க. அது சொல்கிற விஷயத்த எப்போவுமே செய்ய பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஒரு நேர்மையான பாதையில் பயணிக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.